ஹரணம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜெண்டாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே. புருஷத்தமஜோ நித்யோ வ்ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ஸிவோ நாம ரூபாப்த்யாம் யா தேவி சர்வமங்கலா. தஜோகோ சம்ஸ்ப்ரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலோ. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. இன்றைய தினத்திலே பஞ்சாரண் நட்சத்திரத்திலே இரண்டாவதாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு சிவத்திருத்தலம் அவலிவநல்லூர் எனும் மிக புராதனமான ஒரு சிவாலயம். புல்லாரண்யம் என்று வடமொழி பெயரிலே அழைக்கப்பெறுகிறது. பாதிரி விருட்சத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டு பாதிரி வனமாக காணப்பட்ட இடத்திலே அழகாக இறைவன் சுஜம்புமூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மூலவர் சாட்சிநாதர், உமயம்பிகை, அழகாம்பிகை, சௌந்தர்ய நாயகி. விருட்சம் பாதிரி, தீர்த்தம் சந்திர தீர்த்தம், சிவதீர்த்தம். அழகான ஆலயம் அன்பர்களே. பஞ்சாரண்ய தலத்திலே திருக்கருக்காவூரை தரிசனம் செய்து கொண்டு சற்றேனும் இலைப்பாரி இரண்டாவதாக இந்த சிவாலயத்தை தரிசனம் செய்வது சால சிறந்தது. ஞானசம்பந்த பெருமான் முத்து முத்தாக முதல் திருமுறையிலே போற்றி புகழ்ந்திருக்கிறார். இறைவன் அருள் செய்வதற்குண்டான ஒரு திறத்திலே நாம் செய்யக்கூடிய மானசீகமான தவறுகளை எல்லாம் க்ஷமாபானம் செய்து நமக்கு, அதாவது பொறுத்தருளி அனுக்கிரகம் செய்யும் மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். தலத்தினுடைய அமைப்பும் சிறப்பும் உயர்வும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிருதயுகத்திலே பிரம்மாவினாலும் திரேதாயுகத்திலே தேவர்களாலும் துவாபர யுகத்திலே அகஸ்தியராலும் கலியுகத்திலே அடியார் பெருமக்களாலும் சூழ்ந்து அருள் புரிவதற்கு உரித்தான ஒரு சிவத்திருத்தலம். நாமெல்லாம் மானசீகமாக சிவாலயம் அது, மானசீகமாக தரிசனம் செய்வதற்கு ஆலயத்தினுடைய வாஜிருபுரத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அம்மாப்பேட்டையிலே இருந்து ஹரித்வாரமங்கலம் செல்லக்கூடிய பிரதானமான சாலையிலே அமைந்திருக்கிறது. ஆலயத்தினுடைய வாயிலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய எதிர்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவதீர்த்தம் சந்திர தீர்த்தம் தை மாதத்தினுடைய அமாவாசை தினத்திலே ரிஷபாரூடராக இறைவனும் இறைவியும் எழுந்தருளி தீர்த்தம் தருவதற்கு உரித்தான புண்ணிய தீர்த்தம் அல்லவா? அந்த தீர்த்தத்திலே இறங்குவோம். எப்பொழுதும் போல் அந்த தீர்த்தத்தை நமஸ்கரித்து அந்த ஜலத்தை அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிப்போம். மானசீகமாக செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் படியேறி ஆலயத்தின் கண் வந்து சற்றேனும் இருக்கும் இடத்திலேயே இறைவன் கருவறையிலே எழுந்தருள் அருள் பாலிக்கக்கூடிய மூர்த்தியினுடைய திவ்யமான தரிசனம் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. தலத்தினுடைய சிறப்பை அறிந்து கொண்டு ஆலயத்தின் உள்ளே செல்வோமே. இத்தலம் பிரம்மா திருக்கருக்காவூர் தலத்தில் படைப்பதற்கு தான் என்ற அகந்தை நீங்குவதற்காக பூஜித்தான். தவறுதலாக எதையாவது செய்துவிடக்கூடாது என்பதற்காக இறைவனை எங்கே பூஜித்து இறைவனிடத்தில் அரிய பல வரங்களை பெற்று செய்யக்கூடிய விஷயத்தை மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். மகாவிஷ்ணு வராக அவதாரம் சம்பூர்ணமான பிற்பாடு அந்த வராக அவதாரத்தினுடைய உக்ரம் தணிவதற்காக இங்கே அந்த வராகத்திலே இருக்கக்கூடிய அந்த கொம்பினை வைத்து சிவபூஜை புரிந்து சிவபரம்பொருளை வேண்டி நின்றார்.
அகஸ்தியர் எங்கு சென்றாலும் சரி இறைவனை உத்துவாக கோலத்திலே திருமண கோலத்திலேயே கண்டு மகிழ்வார். அதுபோன்றே இவ்வாலயத்திலே கர்ப்ப கிரகத்தினுடைய பின்னாலே அதாவது மூலஸ்தானத்திலேயே லிங்க திருவருவுக்கனுடைய அருகாமையிலே விஷவாரூட மூர்த்தியாக சிவபரம்பருளையும் உமையம்பிகையையும் நாம் தரிசிக்க முடியும். இத்தனை சிறப்புகள் எல்லாம் அமைந்திருந்தாலும் இத்தலத்திற்கென்ற ஒரு தல சிறப்பு உயர்வு உண்டு. இத்தலத்திலே பூஜித்த அர்ச்சகர் காசியாத்திரை மேற்கொண்டார். காசியாத்திரை மேற்கொண்ட பொழுது ஆலயத்திலே தங்கி இறைவனிடத்திலே பிரார்த்தித்து, காசியாத்திரை என்பது பூ பிரதட்சணத்திற்கு சமானம், அவர் காசியாத்திரை மேற்கொண்டார். இங்கிருந்து கிளம்பி ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு காசித்தலம் சென்று முறையாக தங்கி சிவ வழிபாடு செய்து பித்ருயஜங்கள்லாம் சம்பூர்ணம் செய்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அவலிவநல்லூர் சாட்சிநாதபுரம் எனும் இத்தலத்திற்கு வந்தார். இத்தலத்திற்கு வந்த பொழுது வெகு நாட்கள் ஆகிவிட்டது. தன்னுடைய மனைவியை கண்டார். இவர் சென்ற பிற்பாடு அர்ச்சகருடைய மனைவிக்கு சற்றேனும் உடல்நிலை சரியில்லை. மெதுவாக உடல்நிலை சோர்ந்து கண்கள் பழுதடைந்து உருமாறியிருந்தது. அர்ச்சகர் காசி யாத்திரை முடித்துக் கொண்டு வந்த பிற்பாடு தன் மனைவியை உற்று நோக்கினார். மனைவியினுடைய தங்கையையும் உற்று நோக்கினார். என்னுடைய மனைவி இவள் அல்ல என்று மனைவியை பார்த்துவிட்டு, மனைவியினுடைய தங்கை இவள்தான் என் மனைவி என்றாராம். சுசிலை என்னும் அர்ச்சகருடைய மனைவி அர்ச்சகர் காசியாத்திரை செல்லும் சமயத்திலே தினந்தோறும் பூஜித்து சிவ வழிபாடு செய்து சிவ பரம்பொருளை பற்றிய எண்ணத்துடனேயே இருந்தாள். நான் தான் என்று மன்றாடினார் கணவரிடத்திலே. அவர் கேட்கவில்லை. இறைவனே தோன்றினான், காட்சியளித்தான், அவள் இவளே என சுட்டி காண்பித்தாராம் இறைவன். அவள் இவளே என சுட்டி காண்பித்த காரணத்தாலே அவள் இவள் நல்லூர், அவள் இவ நல்லூர் என இத்திருத்தலத்தினுடைய ஒரு திருநாமம் அழைக்கப்பெறுகிறது. அதற்கு சாட்சியாக அந்த அர்ச்சகரையும் அர்ச்சகருடைய மனைவியினுடைய கரம் பற்றி ஆலயத்தினுடைய எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய சந்திர தீர்த்தத்திலே கங்கைக்கு சமமாக கங்கைக்கு சென்று வந்தாரே அதற்கு சமமாக இருக்கக்கூடிய தீர்த்தத்திலே முழுகி எழுந்தார்கள். முன்னைவிட அழகாக இருந்தாலாம் அர்ச்சகருடைய மனைவி சுசிலை. இறைவனிடத்திலே பிரார்த்தித்தார், தவறுதலாக கூறிவிட்டேன் என்றார். இறைவன் அருட்காட்சி அளித்தார். சதிபதி இருவரும் சிவபூஜை புரிந்து ஏகபாவத்துடன் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு சமமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலம். தெய்வம் தொடால் குழுநன் தொடுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை, பதிவிரதா தர்மத்தை எடுத்துக்காட்டுவதற்கு குறித்தான தலம். பாதிரி விருட்சம் தலவிருட்சமாக கொண்ட தலம். விஷவாரூடராக இறைவன் எழுந்தருளை தை மாதத்தினுடைய அமாவாசை தினத்திலே தீர்த்தம் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தலம். அதற்கு சாட்சியாக இறைவன் சாட்சிநாதர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்ட தலம். சுசிலைக்கு அழகு கொடுத்த காரணத்தால் உமையம்பிகை, அழகாம்பிகை, சௌந்தர்யராஜிகை என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்ட தலம். அழகான கருங்கல் கட்டமைத்திருக்கக்கூடிய ஆலயம் இரண்டு பிரகாரம். அன்பர்களே, தலத்தினுடைய மகத்துவத்தை அறிந்தோம். ஆலயத்தின் உள்ளே மானசீகமாக செல்வோம். மிக புராதனமான பழமையான ஆலயம் நன்றாக நம்மை வரவேற்கிறது. சிற்பமூர்த்தங்களை காணும் பொழுது நம்முடைய மனம் மொழி மைகள் உருகிவிடுகிறது. அவ்வளவு அழகு. நாம் உள்ளே நுழைந்த உடனே அமைந்திருக்கக்கூடிய கணபதியினுடைய சன்னதி, இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய 63 கர்ப்ப கிரகத்தினுடைய கோஷ்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துக்கை ஆகிய திருவுருவங்கள் மிக அழகு. பிரகாரத்தினுடைய நிறுதி பாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கணபதி அழகாக காட்சி தருகிறார். சண்முகர் சன்னதி, சண்முகரை நாம் அவசியம் கண்டு அனுபவிக்க வேண்டிய சன்னதி.
முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே, அதாவது என் கண் எட்டு குடி போன்றிருக்கக்கூடிய ஆலயங்களிலே எவ்வாறு சண்முகருடைய திருவுரு அமைந்திருக்குமோ அது போன்ற ஒரு திருவுருவத்துடன் கூடிய மிக அழகான தொன்மையான சிற்ப வேலைப்பாடுகள் நுணுக்கங்களுடன் கூடிய ஒரு சண்முகரை நாம் கண்டு அனுபவிக்க முடியும். மகாலட்சுமி சன்னதி, விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி, ஆலயத்தினுடைய பிரகாரம் பூர்த்தி அடைகிறது. நவகோள்களுடைய சன்னதி, அந்த இடத்திலே ஆதிசைவர் சென்று வந்தாரே அவருடைய சன்னதி, சுசுனையுடைய சன்னதி, இத்தனையும் கடந்து வந்தவுடன் கருவறையிலே மிக அழகான ஒரு திருமேனியாக சுஜம்பு மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அந்த மூர்த்திக்கு தீபாராதனை கண்ணார கண்டு மகிழ்கிறோம். அவற்றினுடைய பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரிஷபாரூடராக சிவபெருமானையும் உமையம்பிகையையும் கண்டு வணங்குகிறோம். மனம் நர்த்தனமாடுகிறது. இறைவனுடைய நாமாவை நம்முடைய வாக்கு நமசிவாதா என கூறுகிறது. அங்கே வெளியே வருகிறோம். உமையம்பிகை சௌந்தர்ய நாயகியை வணங்குகிறோம். சௌந்தர்ய நாயகியையும் சிவபெருமானையும் ஒரு இடத்திலே நின்று பார்க்கும் பொழுது ஒரே நேரத்திலே கண்டு மகிழ முடியும். அழகான திருமேனி, நான்கு கரங்கள் அருள் புரியக்கூடிய அபயஹஸ்தம், திருவடியை உற்று நோக்குகிறோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர் வரிதா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா தினம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே என்று அம்பிகையினுடைய திருவடிகளே மலர்களை சாற்றுகிறோம். சிறிது நேரம் அமருகிறோம். மானசீகமாக தரிசித்தோம் என்ற ஒரு பேரு அனுபவிப்போம். அருள் பெறுவோம். ஆனந்தத்தில் தலைத்திருப்போம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.